வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் நான் உங்கள் ஜெயசெல்வன் பொதுவாக இந்த மணி பிளான்ட் செடியை வளர்க்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பட் என்ன ஒரு விஷயம்னா சில பேர் வீட்டில் இந்த மணி பிளான்ட் செடி நல்லா வளரும் பட் நம்ம வீட்டில் வச்சு பார்க்கும்போது சரியாவே வளராது இதுக்கு என்ன காரணமா இருக்கணும்னு நீங்களும் யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே இருப்பீங்க சோ இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிம்பிளா எப்படி ஒரு மணி பிளான்ட் செடியை நம்ம கட்டிங்ஸ் மூலியமா உருவாக்குறது அப்புறம் மணி பிளான்ட்டை நம்ம எப்படி சரியான மண்கலவையை பயன்படுத்தி நம்ம தொட்டில வைக்கணும் அப்புறம் மணி பிளான்ட் செடி ரொம்பவே செழிப்பாக வளரணும் அதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கணும் அதுக்கு பூச்சி கண்ட்ரோலுக்குலாம் என்னென்ன பண்ணணும் மேலும் இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம எப்படியெல்லாம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணி வீட்டில் வளர்க்கலாம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு மணி பிளான்ட் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இந்த மணி பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த மணி பிளான்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத்தோஸ்னு சொல்லுவாங்க இந்த போத்தோஸ்க்கு நிறைய பெயர்கள் இருந்தாலும் டெவில் சைவி அப்படின்ற ஒரு முக்கியமான பெயர் இருக்கு அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த மணி பிளான்ட் எல்லா சூழ்நிலையிலும் தாங்கி வளர்றதுனால ஓரளவு இருட்டா இருக்கிற இடத்துல கூட இந்த மணி பிளான்டால நல்லா தாக்கு பிடிச்சி வளர முடியும் இதுக்காகவும் இதுக்கு வந்து டெவில் சேவி அப்படின்ற பெயர் கிடைச்சிருக்கு பொதுவாக இந்த மணி பிளான்ட் கொடியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வாஸ்துக்காகவும் வளர்ப்பாங்க பிளஸ் லக்கி பிளான்ட்டாகவும் இதை பார்க்குறாங்க சில பேருக்கு இந்த மணி பிளான்ட் செடி நம்ம வீட்டில் நட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த போத்தோஸ்ல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன பார்த்தோம்னா கோல்டன் போத்தோஸ் மார்பிள் குயின் போத்தோஸ் ஜேட் போத்தோஸ் நியோன் போத்தோஸ் டிராகன் ஸ்டைல் போத்தோஸ் சிபியூ ப்ளூ போத்தோஸ் பால்டிக் ப்ளூ போத்தோஸ் சில்வர் ஸ்டெயின் போத்தோஸ் என்ஜாய் போத்தோஸ் பியர் சன் ஜேட் போத்தோஸ், குளோபல் கிரீன் போத்தோஸ். சோ இது போன்ற போத்த வகைகள் எல்லாமே இருக்கு. ஓகே இந்த மணி பிளான்ட்டை நாம எப்படி எல்லாம் வளக்கலாம்னு கேட்டிங்கனா, நாம தரையில வச்சி ஒரு மரத்து மேல ஏத்தி விட்டு வளக்கலாம் இல்ல தரையில வச்சு நம்ம வீட்ல ஏதாவது ஹேங் பண்ற மாதிரி இருந்தா, அதுல நாம ஒரு கிரீப்பர் மாதிரி மச்ச வளக்கலாம். போக சின்ன சின்னதா வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய இன்டோர் பாட்ஸ்லயும் வச்சு வளக்கலாம். இது மட்டும் இல்லாம ஹேங்கிங் பாட்ஸ்ல வச்சிட்டு நம்ம தொங்க விட்டு வளக்கலாம். இல்லனா இந்த மாதிரியா ஒரு மாஸ்டிக் வச்சிட்டு நம்ம அந்த மாஸ்டிக் மேல மணி பிளான்ட்டை ஏத்தி விட்டோம்னா, ஓரளவு ஒரு 3 அடி ஹைட்லயே நம்ம தொட்டில வச்சு வீட்டுக்குள்ளே வளர்த்துக்க முடியும். இந்த மெத்தட்லயும் நம்ம மணி பிளான்ஸ் வளர்க்கலாம் இல்லனா இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில்ஸ்ல வாட்டர் மட்டும் கொடுத்து அதாவது தண்ணி மட்டும் ஊத்திட்டு நம்ம அதை வச்சு வளர்க்கலாம் ஓகே இந்த மணி பிளான்ட நம்ம எப்படி ரீபாட்டிங் பண்ணணும் அதாவது வேற தொட்டில வச்சு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மணி பிளான்ட்டுக்கு தேவையான பாட்டை மிக்ஸ் மண் கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மண் கலவை ரெடி பண்றதுக்கு நமக்கு ஒரு மடங்கு செம்மண் ஒரு மடங்கு கோகோபிட் ஒரு மடங்கு வெர்மி கம்போஸ்ட் இது கூடவே ஒரு அரை மடங்கு பெர்லைட் அப்படி இல்லனா சார்கோல் அதாவது கரித்தூள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கரித்தூளை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் கேட்டீங்கன்னா நம்ம ஊத்தக்கூடிய தண்ணீர் போக அதிக இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த சார்க்கோல் ப்ளாக் அப்படி இல்லைன்னா அந்த பெர்லைட் இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் ஸோ இதன் மூலிமா நம்ம இண்டோரில் வைக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட் வந்து வேறு அழுகாமல் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸியான இண்டோர் பார்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கிற பாட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக ஹோல்ஸ் வந்து இருக்கணும் அதாவது ட்ரைனேஜ் ஹோல் வந்து இருக்கணும் அப்போ நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் போவா எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வெளியில் போயிடும் ஸோ இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பங்கு அளவுக்கு கோகோ பீடை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் இதுக்கப்புறமா இன்னொரு கால் பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பாட்டை மிக்ஸை ஃபில் பண்ணிவிட்டு

வெரைட்டிஸ் வந்து நம்ம வெயில் வைக்க முடியாது உதாரணத்து கோல்டன் போத்தோஸ் என்ஜாய் போத்தோஸ் இதெல்லாம் நம்ம வெயில் வச்சோம்னா கருகி போயிடும் ஓகே அடுத்தது இந்த மணி பிளான்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகையான உரங்கள் நம்ம கொடுக்கலாம் ஆர்கானிக் அண்ட் இன் ஆர்கானிக் ஆர்கானிக்கான உரங்களை நீங்க மாட்டுசான எருவு அப்படி இல்லைன்னா வெறுமி கம்பஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா கூட போதுமானது நீங்க இன்ஆர்கானிக்கான உரங்கள் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஏபி வந்து ஒரு பெஸ்டான உரமா இருக்குங்க செடியோட அளவுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அஞ்சுல இருந்து ஒரு பத்து பால்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு செடியோட தண்டு பகுதியில இருந்து தள்ளி நம்ம தொட்டி ஓரமா போட்டுட்டு செடிக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணீர் கொடுத்துட்டே வந்தோம்னா உங்களோட இண்டோர் பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே செழிப்பாக வளரும் எஸ்பெஷலா இந்த மணி பிளான் ரொம்பவே அழகா வளரும் சரி உரங்கள் பத்தி பாத்துட்டோம் சப்போஸ் பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி பிளான் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதிகபட்சமான பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது அப்படிப்பட்ட பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்கானிக்கா நீம் ஆயில் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு எம்எல் அந்த ரேஷியோல கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே போதும் இந்த மாதிரி வேற எதுவும் அதிகப்படியான உரங்கள் தேவைப்படாது இதுக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஓவர் வாட்டரிங் வந்து பண்ணிடக்கூடாது அதை எப்பயுமே நம்ம இண்டோர் பிளான்ட் வளர்க்கும் போது கவனமா பாத்துக்கணும் மணி பிளான்ட்டுக்கான உரங்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டோம் இப்போ இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம எப்படி நர்சரியில் வாங்காம ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம் மணி பிளான்டை ரெண்டு விதமா உற்பத்தி பண்ணலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேயரிங் மெத்தட் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மணி பிளான்டை எடுத்துட்டு இந்த மணி பிளான்டோட ஒரு ரெண்டுல இருந்து மூணு கணுப்பகுதியை நம்ம மண்ணில் வந்து புதச்சி வச்சிடணும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு புதச்சி வச்சிடணும் நாம இதை புதச்சி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா புது வேர்கள் அந்த புதச்சி வச்ச கனவுல வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த மணி பிளான்ட் அந்த செடியில இருந்து வெட்டி எடுத்துட்டு இந்த கணு பகுதியில வந்திருக்கும் இல்லையா வேறு இதை நம்ம தோண்டி ஒரு பாட்டுல சரியான பாட்டி மிக்ஸ் போட்டுட்டு அதுல நம்ம நட்டு வச்சுட்டு தண்ணி விட்டுட்டு வந்தோம்னா ரொம்பவே ஈஸியா வந்துடும் ரெண்டாவது இருக்கக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தட் இதுல வந்து மணி பிளான்டோட ஒரு மூணு கணு இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை அடி இல்லைன்னு தெரிந்தா போதும் இப்போ இந்த கணுக்கு கொஞ்சமா நம்ம கேப் விட்டு இந்த மாதிரி தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மண் கலவியில நட்டு வச்சு நம்ம தேவையான அளவு தண்ணீர் கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த மணி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வேறு விட்டு நீங்களும் மணி பிளான்டா ஈஸியான முறையில் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க இந்த மணி பிளான்ட் செடி வந்து பாத்தீங்கன்னா நாசாவே வந்து ஏர் பியூரிபிகேஷனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது போக வாஸ்து மேல நம்பிக்கை இருக்கவங்க இந்த மணி பிளான்டை வீட்டுல கட்டாயமா வளர்த்து பார்க்கலாம் ஓகே இது வரைக்கும் நம்ம மணி பிளான்டை பத்தி பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல மணி பிளான்ட் செடி வளர்க்குறதுக்கு யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னமும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் கார்டனிங் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெய்செல்வன் நன்றி வணக்கம்